हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल कन्याकुमारी स्पेशल नम्म इन्नैक्कु वंदु ओरु फुल डे व्लॉग दान पाक्क पोरोम इदु वंदु संडे व्लॉग दान ओरु 15 डेज आ वीडियोस एदुवुमे अपलोड पण्णल मोबाइल वंदु सर्विस कुडुत्तिरुक्केन डिस्प्ले आउट आयिरुच्चु सो अदनाल दान एन्नाल वीडियो वंदु एडुक्कवुम मुडियल अपलोड पण्णवुम मुडियल चैनल स्टार्ट पण्णदिल इरुन्दु इव्लो पेरिय ब्रेक एप्पवुमे इरुन्ददिल्ल उडम्बु मुडियलैना कूड ओरु नाळ रेंडु नाळ इल्ल मैक्सिमम वंदु 1 वीक कुल्ल वीडियो अपलोड पण्णिरुवेन इप्पो वंदु 2 வீக்ஸா அப்லோட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்பவே சாரி இப்போ வந்து பழைய ஃபைல்ஸுமே எதுவுமே இல்ல பழைய வீடியோலாம் நிறைய பெண்டிங்ல இருந்துச்சு எடிட் பண்ணாம அதுவுமே இப்போதைக்கு இல்ல மொபைல் வந்து சர்வீஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து இன்னைக்கு உள்ள vlog தான் ஃப்ரெஷ் vlog பாருங்க இதுல வந்து நிறைய பேர் வந்து கருவாடு குழம்பு வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க அப்போ வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்தி தான் போட்டிருந்தேன் அப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறது இல்ல வாங்குறது இல்ல நாங்க எப்படி பண்றது அப்படினு கேட்டிருந்தீங்க இதனால இந்த வீடியோல வந்து கருவாடு குழம்பு வீடியோ வந்து இன்குளூட் பண்றேன் அதுவும் பாருங்க அதுக்கு அப்புறம் என்னோட பர்த்டே அப்போ வந்து ஒரு மூணு குர்தீஸ் வந்து வாங்குறேன் அந்த ஷாப்பிங்கும் இதல வந்து காமிக்கிறேன் பர்த்டே வந்து ஜனவரி 10 முடிஞ்சிருச்சு வ்ளாகெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் மொபைல் இல்லாததுனால என்னால் எடுக்க முடியலை நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் பெரிய அளவில் இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த பர்த்டேக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சிம்பிளாக தான் போச்சு வெளியெல்லாம் எங்கேயுமே போகலை அதனால வந்து அவுட்டிங் விளாக் எதுவுமே அந்த மாதிரிலாம் எடுக்கலை நெக்ஸ்ட் இயர் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு இப்போ வந்து விளாகை வந்து பாருங்கள் இன்னைக்கு வந்து சண்டே மார்னிங் 11 o'clock மேலே ஆயிடுச்சு ரெண்டு பேருமே படுத்துட்டு அப்படியே செல்லை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்காங்க இன்னைக்கு காலையிலே நல்ல லேட்டாக எழுந்திரிச்சதுனால பிள்ளைங்களுக்கு வந்து நூடுல்ஸ் மட்டும் கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்சு தான் எங்களுக்கு எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலை அதான் ஃபஸ்ட்டே சாதத்துக்கு தண்ணி கொதிச்சுது அரிசி போட்டாச்சு காலையிலே ரெண்டு தடவை பவர் கட் ஆகி திரும்ப வந்துருச்சு ஸோ அதனால் மசாலா அரைச்சி வச்சுருவோம் அப்படின்ட்டு மிக்ஸி ஜாரில் மசாலாவுக்கு அரைக்கப்பளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து 2 teaspoon அளவு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் 1 teaspoon மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் 1/2 teaspoon ஜீரகம் முழு ஜீரகம் சேர்த்துருக்கேன் 1/4 teaspoon மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 3 teaspoon அளவு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இனி வந்து பொட்டட்டோ இருக்கலாம் அது வந்து பேபி பொட்டட்டோ அதில் வந்து ஒரு 8 பொட்டட்டோ வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதில் ஒரு 1/2 teaspoon போல் உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வந்து விசில் போட்டு அடுப்பில் வச்சாச்சு உப்பு ஜாடி எல்லாமே காலி ஆயிடுச்சு பொடி உப்பு பரல் உப்பு இந்து உப்பு 3 உப்புமே சேர்ந்து காலி ஆயிடுச்சு அதை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சாலமீன் கருவாடு வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அது வந்து சேம் நம்ம விளமீன் கருவாடு போட்டிருந்தாலும் சேம் அதே மெத்தட் தான் ஆனால் வந்து கீரை எதுவுமே தேவையில்லை டைரெக்டாக அப்படியே உப்பில் போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சுட்டு மறுநாள் எடுத்து காய வச்சா போதும் இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது டைம் இல்லை வெயிலில் காய வச்சு எடுக்கணும் அது நம்ம வைக்கிற நேரம் பார்த்து மழை வந்துடும் வராத மழையும் அன்னைக்கு வந்துடும் ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ எடுக்க முடியலை நான் வந்து அம்மா என்னைக்காவது பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து எடுத்து போடுறேன் இன்றைக்கி வந்து நெத்தலி மீன் கருவாடு தான் குழம்பு பண்ண போகிறேன் இதுவுமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கருவாடு தான் அதனால் மண் எதுவுமே இல்லை சப்போஸ் மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நிறைய நேரமே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி முள்ளெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே தலையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியும் போட்டுக்கலாம் எப்படி உங்கள் வசதிக்கு ஏற்றபடி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க 3 kurtis வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல பர்த்டேக்கு அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் விளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த ட்ரெஸ் தான் நான் பர்த்டேக்கு வந்து வேர் பண்ணியிருந்தேன் பில்பில்ல இருந்து எனக்கு பர்த்டேக்காக குர்த்திஸ் வந்து வாங்கியிருக்கேன் அது எவ்வளோ அவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த குர்த்தி தான் இது இதோட ப்ரைஸ் வந்து 999 வருது இது வந்து பார்ட்டி வேர் மாதிரி நல்ல ஃப்ளோர்லேருந்துக்கு வருது அனார்கலி டைப்பு
பியூர் காட்டன் பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வியர் பண்றதுக்கு அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு இதுல வந்து சின்ன சின்ன எம்ப்ராய்டரி வர்க் கொடுத்திருக்காங்க பிரிண்டட் வர்க்கும் வருது ஃபுல்லா ஃப்ளோரல் டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க ஹேண்ட் வந்து 3/4 வருது பார்டர்ல வந்து ஒரு ஒயிட் கலர்ல வந்து எம்ப்ராய்டரி வர்க் கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நிஜமாவே பார்ட்டி வேரா கூட நீங்க வந்து வியர் பண்ணிக்கலாம் இது வந்து நான் புல்புல் ஆப்ல தான் வாங்கி இருக்கேன் இதோட பர்சேஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்குமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் நீங்க வந்து டைரக்டா பர்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த குர்த்தி பார்க்கலாம் இதுதான் பர்த்டேக்கு வாங்கின அடுத்த குர்த்தி இது வந்து செருபயர் பச்சை கலரில் வந்து ப்ரௌனு அதுக்கப்புறம் எல்லோ அந்த மாதிரிலாம் மிக்ஸ் ஆகி வருது கலரு இதுவுமே பியூர் காட்டன் தான் 640 ருபீஸ் இதுவுமே வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது 3/4 ஹேண்டோட வருது இதில் வந்து இந்த ஸ்கர்ட்டில் வரும்ல அந்த மாடலில் வருது இப்படி பார்த்து பார்த்தா ஸ்கர்ட் வியர் பண்ணி இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருக்குது இதுவுமே தேவைப்படுறவங்க லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 640 ருபீஸ் வருது உங்களுக்கு அதில் வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் டிஸ்கவுண்ட்லாம் போக ஒரு 600 வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ அடுத்த குர்த்தி பார்க்கலாம் இதுதான் அடுத்த குர்த்தி இது வந்து ஒரு ப்ளூ கலர் குர்த்தி இது வந்து பியூர் காட்டன் கிடையாது மிக்ஸ்டு காட்டன் சில்க்கு ப்ளஸ் வந்து காட்டனும் மிக்ஸ் ஆன மெட்டீரியல் தான் இதில் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் வருது இங்கே வந்து பிளெயினாக தான் இருக்குது ஹேண்ட் வந்து 3/4 வருது பார்டர் கொடுத்துருக்காங்க சேம் இதே எம்ப்ராய்டரியில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து 586 ருபீஸ் வருது நான் வந்து சொல்கிற ப்ரைஸ் வந்து ஆஃபர் இல்லாத ஆஃபருக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸ் தான் இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு யூஸர்னால் எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்கள் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆஃபர் இல்லாத ப்ரைஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி அவைலபிள் இருக்கோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பர்த்டே அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங் தான் இன்னொரு சர்ப்ரைஸ் டேங்க கூட அதை நான் சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறேன் இப்போது கருவாடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி மண் சட்டியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு சின்ன சைஸ் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருந்தேன் அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூட வாழைக்காயும் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் இல்லை அதனால தான் சேர்த்துக்கலை அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் வந்து அந்த மாதிரி கீறி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் இனி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை புளி சேர்த்து அரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் பண்ண கருவாடு தான் மோஸ்ட்லி வந்து நெத்தலி கருவாடில் உப்பு இருக்காது வேறு கருவாடுனா உப்பு இருக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்படி நல்ல உப்பாக இருந்துச்சு அப்படின்னா சுடு தண்ணியில் ஊற போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டேன் நல்லா கொதிச்சு வேகட்டும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு ரெண்டு விசில் வச்சுருந்தேன் தேவையான அளவு வெந்துருச்சு இப்போது அதையும் வந்து தோலை வந்து உரித்து எடுத்துக்கணும் நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நார்மல் ரன்னிங் வாட்டர் சேர்த்து வச்சுருக்கேன் சூடு போயிடும்ல அதுக்காக இந்த மாதிரி உரித்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்படி குட்டி குட்டியாக முழுசாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதோட என் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொட்டேட்டோ இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தோலெலாம் உரித்து எடுத்து வச்சுட்டேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இந்த சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி மினிமம் ஒரு 20 மினிட்ஸாவது ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாவோட நல்லா ஊறும் அப்படியே இருக்கட்டும் இனி வந்து லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து சுத்தமாக தீந்து போச்சு இப்போ தான் மரத்தில் போய் ஒடிச்சு கொண்டு போட்டிருக்கு அதை வந்து உதுத்து பாக்ஸில் வைக்க சொன்னேன் அது அந்த கரண்டியில் வந்து முன்னாடி டிக்டாக்ல பார்த்து பண்ணிகிட்டு இருப்பால சேம் அதே மாதிரி கரண்டி எடுத்து கொண்டு வச்சு உதுத்துட்டு இருந்தான்
வீடியோ எடுமா வீடியோ எடுமான்னு சொன்னா எடுக்கிறதா அதான் சரி அப்படின்ட்டு எடுத்துட்டு இருந்தேன். அது டேபிளில் வச்சு பண்ணாமல் எல்லாம் போய் வெளியில் கொட்டிருச்சு. அதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா செவந்து இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போது லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம். நம்ம இங்கே வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து தாளிக்க மாட்டோம் குழம்புக்கெல்லாம், மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் தாளிக்க மாட்டோம், எண்ணெயே சேர்க்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் கருவேப்பிலை அதில் போட்டு வேக வைக்கலை. குழம்பு கூட்டி வைக்கும்போது நான் வந்து கருவேப்பிலை போடல, சரி அதனால் லைட்டாக தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்ருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஆனால் நார்மலாகவே இந்த குழம்பு நல்லா தான் இருக்கும். கொட்டிட்டு சேம் அதே கடாயில் வந்து நம்ம உருளைக்கிழங்கையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். சேம் அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பெரிய வெங்காயத்தை விடவும். அதுக்கப்புறம் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட வேண்டியதான். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் சிம்மில். சிம்மில் வச்சு கொஞ்சம் நிறைய நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். திருப்பி திருப்பி இந்த மாதிரி விட்டு அடிக்கடி இந்த மாதிரி ஷேக் பண்ணியோ இல்லை கிளறியோ விட்டுக்கோங்க. அவ்வளோ ரோஸ்ட் ஆகி சூப்பராக வரும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவி மூடி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டு குழந்தைங்களுக்கு டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான புட்டு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். யாருக்காவது கெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். வ்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா எனக்கு கண்டினியூவாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வருஷம் பொங்கல் விலாகும் எடுக்கலை, பொங்கலுக்கு வந்து பிளான் பண்ணாமல் திடீர்னு வெளியூர் போக வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் வந்து பொங்கல் விலாகும் எடுக்க முடியலை. எல்லாம் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.